தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் இஞ்சி தான் கிடைக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், உடச்சா உடச்சிக்கும், மனமும் இருக்காது, சுவையும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இஞ்சிகளை நம்ம வந்து வாங்கி உணவுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொல்லிமலையில் பாரம்பரிய இஞ்சி வந்து கிடைக்குது. அது சிறிதளவு பயன்படுத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. ஸோ அந்த விதத்தில் நாம் எங்கே இருக்கோன்னா கொல்லிமலையில் எருமநாடிப்பட்டி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியாக இஞ்சி விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இஞ்சியை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜய். என்ன படிச்சிருக்கீங்க ஜி? நான் டென்த்து படிச்சிருக்கேன். டென்த்து படிச்சுட்டு விவசாயத்துக்குள்ள வந்துட்டீங்களா? எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து காட்டு வேலை தான். காட்டு வேலை தான். ஆமாம். ஆ சரிங்க ஜி. சரிங்க ப்ரோ, இப்போ நமக்கு எவ்வளோ அளவு நிலம் இருக்குங்க? நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அந்த நிலத்தில் என்னென்ன பயிர் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ? அது காப்பி, மிளகு, அன்னாசி, பலாப்பழம். பலாப்பழம். இப்போ இதில் நமக்கு பிரதான பயிர்னால் எதை சொல்லுவீங்க? காப்பி, மிளகு. காஃபி, மிளகு. ஆமாம். மிளகு எவ்வளோ இருக்குங்க ஜி? எவ்வளோ எத்தனை ஏக்கர் பட்டிருக்கீங்க? காடு இருக்குது ஒரு 500 மரம். 500 மரம். ஓகே ஓகே. மிளகெல்லாம் நல்லா உங்களுக்கு ரேட்டெல்லாம் போதுங்களா? நான் ரேட்டு போகும். அது அப்பப்போ கொஞ்சம் சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்படி மாறி. இப்போ ஒரு வருஷம் கிடைக்குன்னா ஒரு வருஷம் இருக்காது மிளகு அந்த மாதிரி. இப்போ அதனால் வந்து நீங்கள் இப்போ இது மாதிரி காஃபி, மிளகு அந்த மாதிரி படிப்படியாக பண்ணுறீங்க. இப்போ காஃபியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது? அது காஃபியில் வந்து படி கணக்கு. படி கணக்கு தான். ஆமாம். ஓகே. இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க, இஞ்சியை வந்து கூடாவில் வந்து பயிர் பண்ணுறீங்க. அது முன்னோர்கள்லேருந்து பண்ணியிருக்காங்க. அது இடம் கேப்பாக இருக்குன்ட்டு நாமளும் கொஞ்சம் அருண் போட்டோம். ஓகே. அப்போ வந்து இந்த பயிர்கள் மிளகோ இல்லை காஃபியோ இல்லாமல் அடுத்து இஞ்சி நீங்கள் இப்போ நம்ம இஞ்சி வந்து எப்போ நடவு பண்ணணும், எப்படி நடவு பண்ணணும்? அது சும்மா மண் அப்படியே லூஸ் பண்ணி விட்டு அதுக்கு மேலே அப்படியே செடி வச்சுக்கணும், அதுவும் வந்துடும். இப்போ இந்த விதையெல்லாம் வந்து இது நீங்கள் வெளியிலேருந்து எதாவது வாங்குறீங்க இல்லை பூர்வீகமாக உங்கள்கிட்ட இருக்கு? பொறுமையாக இங்கே இருக்கணும். இங்கே எப்படி பக்கத்தில் உங்கள்கிட்ட அப்படியே வாங்கி வச்சுருக்கோம். இந்த இஞ்சியோடைய மருத்துவ குணம்னா என்னென்னா? மருத்துவம்னா சளி, காய்ச்சல் இந்த மாதிரி. சுக்கு காப்பியில் போட்டு டீலையும் போடலாம், சுக்கு காப்பியில் போடலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே. ஆமாம். இது வந்து எத்தனை மாத பயிர்னா? 6 மாதம் அல்லது ஒரு வருஷம். ஆமாம். அதுக்குள்ளே வந்து இப்போ இஞ்சி வந்து இதில் 6 மாதம்னா கொஞ்சம் காவிட்டு காவிட்டு. ஆமாம். கொஞ்சம் 1 வருஷம்னா ஃபுல்லாக விளைஞ்சிருக்கும். விளைஞ்சிருக்கும். இப்போ ஒரு செடியில் எவ்வளோ அளவுக்கு இஞ்சி இருக்கும், எத்தனை கிலோ இருக்கும்? அது ஒரு 1/2 கிலோ ஒரு செடிக்கு. ஒரு செடிக்கு 1/2 கிலோ. ஒரு 1/2 கிலோ. இப்போ நம்ம மொத்தமாக ஹார்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா, அறுவடை பண்ணுறீங்கன்னா எத்தனை கிலோ நமக்கு இஞ்சி கிடைக்கும்? அது கிலோ அது வந்து 100 கிலோ அந்த மாதிரி. 100 கிலோ. ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு. ஆமாம். இப்போ அந்த இஞ்சியை வந்து எடுத்துட்டீங்க, மறுபடியும் அந்த இஞ்சியை வைக்கிறது எப்படி பண்ணுவீங்க? திரும்பி அதே மாதிரி அந்த அடி இதுலேருந்து இஞ்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதோட கட் பண்ணிட்டு இந்த இதை அப்படியே மண்ணை போட்டு முன்னோம்னா அதுவாக கொடுத்து வந்துடும். கொடுத்து வந்துடும். ஆமாம். அப்போ வந்து நம்ம ஒரு முறை இஞ்சி பயிர் பண்ணிட்டா போதும். போதும். அதுக்கு விதையை வந்து நம்ம வெளியில் எங்கேயும் வாங்க தேவையில்லை. இப்போ இந்த இஞ்சி வந்து இப்போ இது இதுலேருந்து வர இஞ்சியை எடுத்துட்டு இந்த கனவை மட்டும் நம்ம வச்சா வந்துடும். ஓகே. அப்போ அந்த இஞ்சி இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதை விதை இஞ்சியை வந்து எப்படி? அதையும் வந்து அப்படியே மண்ணில் போட்டால் அதையும் விதையை வந்து விதை வந்துடும். இப்போ நம்மளோட இஞ்சிக்கு ஏன்னா வந்து 90% பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறீங்க? நம்ம எதுவும் போடுறதில்ல, உரம் எருவது எதுவுமே கிடையாது, இயற்கையாக வர்றது. கெமிக்கல் எதுவும் இல்லை, இயற்கையாக வர்றது. இயற்கையாக வருது. ஆமாம். மாட்டு சாணம், ஆட்டு சாணம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க? இல்லை. ஆமாம். அந்த மாதிரியும் போடலாம், இல்லை போடாமல் அப்படியே. அது எதுவுமே போடலாம் கூட இங்கே இருக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை கொண்டு வருது. ஆமாம். தண்ணி இதுக்கு எப்படிச்சு? தண்ணி எப்படி? தண்ணி கிடையாது. தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. தண்ணி மழை பெய்யறதோட மழை பெய்யறதோட சரி, அவ்வளோதான். அவ்வளோதான். வேறு தண்ணியே கொடுக்க மாட்டேன். தண்ணியே தேவையில்லை. வறட்சி இருந்தாலும் வறட்சி எப்படி இருந்தாலும். ஆமாம். இப்போ அடுத்துதான் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து நம்ம தமிழக பகுதிகளில் விளையக்கூடிய தரமான பாரம்பரியமான பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நமக்கு இருக்குது. இஞ்சிலேருந்து நெல்லுலேருந்து எல்லா வித எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாரம்பரியமாக இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் அதை கொண்டு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டும் வந்தாங்க. நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த அவசர கால உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஹைப்ரிட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சீக்கிரமாக எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக உற்பத்தி ஆகி வருதோ அந்த அளவுக்கு வந்து நாமளும் வந்து சீக்கிரமாக வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கான இது வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாலும் அதுமாதிரி பாரம்பரியமான விதைகள், பாரம்பரியமான உணவு, கொஞ்சமாச்சும் நம்ம பாரம்பரிய உணவுகள் வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும். அந்த விதத்தில் இஞ்சி, இந்த இஞ்சியில் என்ன மருத்துவ குணம் அப்படின்னா, இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பித்தத்தை வந்து
போக்கக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைக்கு இந்த இஞ்சியை வந்து பருகினாலே போதும். இஞ்சி நீங்கள் இந்த இஞ்சி வந்து வெறும் பச்சையாகவே சாப்பிட்லாம், காரமாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இதை வந்து மக்களுக்கு ஏன் வந்து பரிச்சயமாகாமல் இருக்குது அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்ம மக்கள் வந்து எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு அட்ராக்டிவ், ஒரு ஷேப் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான பொருள், ஒரு தரமான பொருள்னு சொல்லிட்டு தவறான ஒரு விளம்பரத்தால் வந்து நம்ம இந்த தமிழக மக்கள் வந்து மூளை வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த விதமான பொருள், எந்த பொருளுமே அழகாக இருந்தால் அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. இப்போ நம்மளுடைய கொல்லிமலை இஞ்சி நம்மளுடைய கொல்லிமலை இஞ்சி வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சின்னதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகம், அந்த அளவுக்கு காரத்தன்மையும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டாலுமே வாசனையாக இருக்கும் அந்த சாப்பாடே. நம்ம வீட்டில் சமைச்சா பக்கத்து வீட்டில் கூட அந்த பத்து வீட்டுக்கு தள்ளி கூட அந்த மனம் போகும், அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்கள் யாருமே வந்து பெரிதளவு பயன்படுத்துறதில்ல. இங்கே நாமக்கல் இந்த கொல்லிமலை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து தான் பெரிதளவு பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இந்த இஞ்சிகள் வந்து ஏற்றுமதி ஆகுது எங்கன்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரள பகுதி மக்கள் தான் இந்த இஞ்சியை வந்து முழுக்க முழுக்க இந்த இஞ்சியை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா அதனுடைய மருத்துவ குணங்களும் இதனுடைய மகத்துவம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு வந்து தெரியல, தெரிய விடாமலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் நம்ம இங்கே கொல்லிமலைக்கு வந்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் கிராப் பண்ணக்கூடிய அந்த மரப்பயிர்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா, மரப்பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து ஒரு பயிரை மட்டும் நம்பி இல்லாமல், ஏன்னா ஒரு டைம் விலை கிடைக்கும், ஒரு டைம் விலை இல்லாமல் போயிடும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் தோல்வி விவசாயத்தில் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல நிழலான, இப்போ ஒரு மாமரம் எடுத்திங்கன்னா மாமரத்துக்கு அடியில் என்ன பண்ணலாம், கொய்யா மரத்துக்கு அடியில் என்ன பண்ணலாம், பலா மரம், வாழை மரம், தென்னை மரம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிங்கிள் கிராப் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த இஞ்சியை வந்து நம்ம வந்து பரவலாக நம்ம வந்து நடவு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மற்ற பயிர்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது, ஒரு தக்காளி வெங்காயம் காய்கறி பண்ணாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலோ நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். ஆனால் இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கனாக்கா 6 மாத பயிர் தான், ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம், இல்லைனா 1 வருஷம் கழிச்சு கூட நம்ம எடுக்கலாம். அது வரலும் இந்த இஞ்சி வந்து பெருசாகிட்டே போகும். ஒரு செடியிலேருந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 250 கிராம் கால் கிலோ அளவுக்கு வரலாம் இஞ்சி எடுக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 கிலோ அளவு கூட இஞ்சி எடுக்கலாம். ஒரு முறை நீங்கள் விதை வாங்கி ஊனிட்டாலே போதும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து இஞ்சி வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண செடி இது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கணு வரும், இந்த கணு அப்படி இந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த கணு நட்டாலே போதும். ஸோ அப்போது நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, எல்லா விதைக்கும் அந்த விதையை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருந்தா எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த விதை முளைக்கும். அந்த விதைக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும், உயிராற்றல் கண்டிப்பாக அந்த விதையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாரம்பரியமான வரக்கூடிய நம்ம செடிகள்லேருந்து மட்டும்தான், விதைகள்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஹைபிரிட்டில் விதையை நீங்கள் போட்டாலும் கண்டிப்பாக அது வந்து முளைக்காது. பாரம்பரிய விதைக்குன்னு ஒரு தனித்த மருத்துவ குணம், தனி முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த விதையை நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து வச்சிருந்தாலும் அந்த விதைக்குள்ளே அந்த உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை எப்போ நட்டாலும் விளைஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இஞ்சிக்கும் வந்து தனி சிறப்பான ஒரு குணம் உண்டு. நீங்கள் இந்த இஞ்சியை கொஞ்சமாக நட்டு அப்படி லைட்டாக மண்ணை எடுத்து ஊனி விட்டாலே போதும், நல்லா வளரக்கூடியது. ஸோ பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்கள் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு கிராப்பை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணாமல் அந்த இடத்துல உங்கள் பகுதிகளில் விளையக்கூடிய, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல பயிரில் என்ன இதெல்லாம் வைக்கலாம். இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இஞ்சி கொல்லிமலையில் மட்டும் விளையாமல் நம்ம சுற்றுவட்டார பகுதிகளில் கொண்டு போகிற முயற்சியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்க்குற, நீங்கள் முதல்ல ஓரளவு பார்க்குற விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்போ சமவெளி பகுதிகளில் நிறைய பரவலாக கொண்டு போய் சேர்த்துட்டோம், நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாச்சி எப்படி வந்து மலையில் தான் விளையுன்ற தவறான கருத்து இருந்ததோ அதை வந்து தகர்த்து நாம் வந்து சமவெளி பகுதிகள்லேயும் வரும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிருக்கோம். அடுத்ததான் இஞ்சியும் வந்து அதே மாதிரி கொண்டு போகணும். இப்போ சமவெளி பகுதியில் நிறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க, அது பல பயிர் அதை மரப்பயிர்கள் பண்ணுறாங்க இல்லைங்க. அந்த நிழலில் நீங்கள் அதுக்குன்னு தனியாக உரம் கொடுக்க போகிறதில்ல, தனியாக மருந்தோ தனியாக வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த மாமரத்துக்கு என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான், இது வந்து சும்மா நட்டு விட்டாலே வளரக்கூடியது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 1 கிலோ வந்து 300 ரூபா அளவுக்கு போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஹைப்ரிட் இஞ்சி, ஆனால் நம்மளுடைய நாட்டு இஞ்சிக்கு இன்னும் சற்று விலை கூட கூடுதலாக கிடைக்கும். ஒரு முறை நீங்கள் பயிர் பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்தடுத்த விதை தேவை நமக்கு, விதை வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த சிங்கிள் கிராப் பண்ணக்கூடிய முக்கியமாக அந்த விவசாயிகள் தான் சொல்கிறோம், ஏன்னா அதை மட்டும் நம்பி இல்லாமல் இதுமாதிரி பல பேர் உங்கள் பகுதியில் வரக்கூடிய செடிகள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பல பேர் சாகுபடியாக பண்ணுங்கள். உயிர் வெளியாக வந்து நிறைய இது இருக்குது, அண்ணாச்சிகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உயிர் வெளியாக வைங்க. இப்போ இது நல்ல நமக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு பயிர் வகையெல்லாம் வந்து உயிர் வெளியில் வைங்க.